இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியா ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியாக வந்து தேங்காய் பால் வச்சு தக்காளி சாதம் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் வந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு, அன்னாச்சி மூக்கு, இப்படி ஜாவத்ரி, இதெல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ்டாக எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து தாளிச்சிருக்கேன். அடுத்தது வந்து 2 பெரிய வெங்காயத்தை ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வணங்கிடுச்சு. ஒரு 4 வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து அதை நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப் அரிசிக்கு இந்த அளவு எடுத்துருக்கேன் நான். தக்காளி வணங்குறதுக்கெல்லாம் வந்து நான் கல்லுப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கிடும். கல்லுப்பு வந்து போட்டாச்சு, இப்போ வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வணங்கிடும். அதுக்கு தான் வந்து உப்பு சேர்த்துக்கிறது. இப்போ வந்து தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா தழை ரெண்டையும் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையா இருக்கும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் கலருக்கும் சேர்த்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துட்டு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மசாலா பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. இப்ப வந்து நம்ம 1 நிமிஷம் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி, இதுதான் வந்து கணக்கு. நம்ம வந்து இன்னைக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்க போறோம். இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இப்போ வந்து தேங்காய் பால் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம், அடி பிடிக்காது. அப்புறம்
இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க தேவைப்படுற அளவு. இது வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ வந்து ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம வந்து கேஸ்கெட் போட்டு மூடிடலாம். ஒரு பெருசாக வந்துச்சுன்னா ஒரு விசில், சின்ன சின்னதாக வந்துச்சுன்னா ரெண்டு விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ வந்து க்ளோஸ் ரெண்டு விசில் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டீம் அடைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம யம்மியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சைட்லேருந்து வந்து அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. தேங்காய்பால் சேர்த்துருக்குறங்காட்டிக்கு ரொம்ப டேஸ்டியாக, காரமே இல்லாமல், குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காரமே இல்லாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.